அறிவித்து தமிழகத்தில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டம் அடுத்த மாதம் நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் முழுக்க இந்த கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதற்காக தங்களுடைய ஆதரவு கடிதத்தை தந்திருக்கிறார்கள். அவருடைய அமைப்பைச் சேர்ந்த அத்தனை பேர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய ஆகவே இது மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய தாக்கத்தை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஏற்படுத்தும். இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான கூட்டணி அனைத்து 39 தொகுதிகளும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை மேலும் வலுப்படுத்துகின்ற வகையிலே இவருடைய ஆதரவு நமக்கு இருக்கும் என்று கருதுகின்றோம். அகில பாரத சத்திரிய மகாசபையினுடைய ஆலோசகர் என்ற முறையிலே நான் உங்களோடு சில செய்திகளை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த 17வது நாடாளுமன்ற தேர்தலிலே அகில பாரத சத்திரிய மகாசபையினுடைய அகில இந்திய தலைவர் தினேஷ் பிரதாப் சிங் எம்எல்சி அவர்கள் வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு ரேபரேலி தொகுதியிலே சோனியாவை எதிர்த்து இன்றைக்கு பாஜகவிடம் மனு செய்து சீட்டு கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர்களுடைய வழிகாட்டுதலிலே தான் தமிழ்நாடு அகில பாரத சத்திரிய மகாசபையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் இந்த பாஜக ஆட்சியிலே தான் நிறைவேற்றித்தரப்படும் என்று சொல்லி தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் எங்களிடம் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே வன்னியகுல சத்திரிய சமுதாயத்தை வாழ்விக்க வந்த மோடி அரசையும் எடப்பாடியாருடைய தமிழக அரசையும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலிலே 40 நமதே, நாளையும் நமதே, 19 புதுவை உட்பட 19 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் கணிசமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார்கள். ஏனென்றால் வட மாவட்டங்களிலே மட்டுமல்லாமல் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுல மக்களும் எங்களுக்கு தோள் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு முழுவதும் இந்த 40 தொகுதிகளிலும் புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற நாங்கள் கடுமையாக உழைப்போம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.